ஆடுக்குள் மாவு செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல ஒரு டம்ளர் உளுந்து எடுத்துக்கணும், ஒரு ஸ்பூன் பச்சரிசியும் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கணும். சிம்மில் வச்சு செவக்க வறுக்கணும். செவக்க வறுத்த உடனே அதை மாவை மிக்சி ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி சலித்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கடாயில் நெய்யை வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு கால் விளக்க நெய்யை நல்லா ஊற்றிக்கணும், பசு நெய். இந்த பக்கம் வந்து மூணு டம்ளர் தண்ணியும் ஒரு டம்ளர் வெல்லத்தை நச்சு எடுத்து அதை பாகு காய்ச்சிக்கணும். சும்மா நல்லா தண்ணியில் கொதிக்க கரைஞ்ச விட்டால் போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து நெய்யை நல்லா சூடாக வந்தோடனே இந்த மாவை கொட்டி அதை வந்து கட்டி இல்லாமல் கிண்டணும். கட்டி இல்லாமல் வரணும். நெய் பத்தலைன்னா இடையில வந்து கொஞ்சம் நெய் அதில் சேர்த்துக்கலாம். நெய்யை போட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா அதை வந்து இது பண்ணி வச்சுக்கணும். நல்லா அதிலே வந்து பபுள் மாதிரி வரும் அதில் நெய்யோடு சேர்ந்து. அந்த மாதிரி வரும்பொழுது பாகை எடுத்து இதில் வடிகட்டணும். அப்படியே சிம்மில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு பாக அதில் சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கட்டி சின்ன கட்டி கூட இல்லாமல் லம்ஸெல்லாம் இல்லாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவும் கிண்டணும். நல்லா கிண்டிகிட்டே வரணும். அது கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா இன்னொரு கரண்டியும் எடுத்து ரெண்டு கரண்டியில் வச்சு ஒன்றோட ஒன்று அதை இது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அதை வந்து கிண்டினோம்னா தான் அதில் உள்ள அந்த கட்டிலாம் சின்ன சின்ன கட்டிலாம் உடஞ்சிருந்தனால அதுவே உடஞ்சதுக்கப்புறம் நம்ம நல்லா அதை இது பண்ணிவிட்டு பார்க்கணும். பார்த்துட்டு பிளேட்டில் வந்து கீயை தடவி வச்சுட்டு இதை அப்படியே கட்டி இல்லாமல் இருக்கும் பொழுது அதில் தூக்கி ஊற்றி வச்சுருவோம். அதை தூக்கி ஊற்றிட்டு அது மேலேயும் ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றி வச்சுட்டு அதை சர்வ் பண்ணணும். இது வந்து 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இதை இது வந்து ஆடிக்குள்னு சொல்லுவோம், இல்லைன்னா கும்மாயம்னு சொல்லலாம். இதை இது இப்போ பெண்களுக்கு நல்லது. இந்த இடுப்பு வலி இதுக்கெல்லாமே வந்து உளுந்தங்களி வந்து ரொம்ப நல்லது. அதனால் இதை வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிடலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.